பிரிவினைகளை நீக்கி பிளவுகள் போக்கி இருத்தரத்தாரையும் ஒன்றாக்கி சமாதானத்திற்குள்ளாக்கி சமாதானமாய் நடத்துகிற சமாதான பிரபுவாகிய சர்வ வல்லவரை நாம் ஒருமித்து துதித்து சற்று நேரம் அவருடைய வாக்குத்தத்த வார்த்தையை நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் தியானிப்போமா கேட்போமா. லேவியர் ஆகம புஸ்தகம் 26:6 சமாதானம். தேவன் எப்படிப்பட்ட சமாதானத்தை யாருக்கு எந்த இடத்திற்கு கொடுக்கிறார் என்று, தேசத்திற்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று. அப்போ தேவனாகிய கர்த்தர் தேசத்திற்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று லேவியர் ஆகம புஸ்தகத்திலே சொல்லியிருக்கிறார். உலக நாடுகள் முழுவதும் அவன் எப்படியாகிலும் சமாதானம் வேண்டும், நாங்கள் சமாதானமாய் கிடந்து உறங்க முடியவில்லை, எங்களுடைய காரியங்களை செய்ய முடியவில்லை, பிரயாணப்பட முடியவில்லை, உற்றார் உறவினர்களை பார்க்க முடியவில்லை, எங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு நேராய் செல்ல முடியவில்லை, தேசம் முழுவதும் என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி அவன் கொரோனாவின் நிமித்தம் கோவிட்-19 நிமித்தம் கலங்கி அவன் தவித்து கொண்டு அவன் ஐக்கிய அரபு நாடுகளிலும் உலக நாடுகளிலும் இருக்கிறவர்கள் சொந்த தேசங்களில் எப்போ வர முடியும், சொந்த தேசங்களில் வந்தவர்கள் போலும் அவன் 28 அவன் ஸ்தோத்திரம் அவர்களும் ஒதுக்கப்பட்ட அவஸ்தையில் இருந்து அவர்களும் வீடுகளில் வந்தாலும் சமாதானத்தோடு இருக்க முடியாத ஒரு நிலைமையோடு இருக்கிற நம்மை பார்த்து சொல்லுகிறார், தேசத்திற்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன். அப்படியானால் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பேரும் தேவனை இந்த வார்த்தையின்படி 5 ஜனங்களுக்கும் 5 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜனங்களுக்குள்ளேயும் 5 மேலும் உம்முடைய சமாதானத்தை நீர் அனுப்பும், எங்களுடைய வில்லேஜின் மேலே, எங்களுடைய தாலுக்காவின் மேலே, எங்களுடைய மாவட்டத்தின் மேலே, மாநிலத்தின் மேலே, எங்களுடைய ராஜ்யத்தின் மேலே, ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் மேலே, உலக ராஜ்யங்கள் மேலே சமாதானத்தை அனுப்பும் என்று. ஏன் அவர் சமாதானத்தை அனுப்புக இயேசுயா 9:6 அவருடைய நாமம் சமாதான பிரபு எனப்படும். அப்படியானால் இந்த சமாதான பிரபுவாகிய தேவன் எப்படிப்பட்ட சமாதானத்தை தேவன் தன்னுடையவர்களுக்கு கொடுக்கிறார். யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதை இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் தருகிற சமாதானம் நமக்கு தெரியும், அந்த சமாதானம் ஒரு நிரந்தரமான சமாதானமாய் யாருக்கும் எந்த தேசத்திற்கும் எந்த ஜனங்களுக்கும் இருக்கிறதில்லை. இந்த கோவிட்-19 நிமித்தம் பல இடங்களில் சமாதானமான காரியங்கள் வந்தது, ஆனால் பிற்பாடு மறுபடியும் ஒரு கொந்தளிப்பும் ஒரு வேதனையும் ஒரு பயமும் ஒரு திகிலுமான வார்த்தைகள் வந்தது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் திகையாமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ நம்முடைய இருதயம் தேவனுடைய சமாதானம் நமக்குள் வரும்போது நாம் கலங்க வேண்டிய, பயப்பட வேண்டிய, திகைக்க வேண்டிய தேவையில்லை. யாருக்கு தான் தேவன் இந்த சமாதானத்தை கொடுக்கிறாராம்? சங்கீதம் 29:11 தமது ஜனத்திற்கு அவன் சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்போ தேவன் தம்முடைய வார்த்தைக்கு, தம்முடைய வசனத்திற்கு, தம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு அவர் சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படியானால் மத்தேயு 10:13 அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது, அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. தேவன் சீஷர்களை 2 பேராய் அனுப்பி அவர்களை தேசத்தின் மேல், பட்டணத்தின் மேல் விசிட்டிங் போக, தேவனுடைய வார்த்தையை சுவிசேஷத்தை சொல்ல வீடு சந்திக்கத்தக்கதாய் தேவன் அனுப்பினார். அனுப்பின இடங்களிலே ஒருமனப்பட்டு இவர்கள் கூறுகிற சமாதானத்தை ஏற்றுக்கொள்ள அந்த பட்டணத்தில், தேசத்தில்
பாத்திரவான்கள் இருந்தால் அந்த வீட்டில் சமாதானம் அவன் உண்டாகும். இந்த வார்த்தையை கேட்கிற அவன் நீங்கள் பாத்திரவான்களாய் இருந்தால் நிச்சயமாய் இன்றைக்கு கூறுகிற சமாதானம் உங்கள் அவன் வீடின் மேல, உங்கள் பட்டணத்தின் மேல, அவன் உங்கள் கிராமத்தின் மேல, நீங்க இருக்கிற ராஜ்யத்தின் மேல, நீங்க வேலை செய்கிற கம்பெனியின் மேல, நீங்க செல்லுகிற யாத்திரை வழியின் மேல இருக்கும். மாத்திரமல்ல, ஆகாய 2:9 முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். தேவன் ஆலயத்திற்குள்ளேயும் தேவன் சமாதானத்தை பகருகிறவர். இன்றைக்கு ஆலயங்களிலே சமாதானத்திற்காய் வர முடியாமல் அன்றைய நாட்களில் எல்லாம் சமாதானம் இல்லாத நிமித்தம்தான் ஆலயத்திலும் தேவனை தேடுகிறவர்களும் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களும் தேவனை ஆராதிக்கிறவர்களும் அதிகமானார்கள். இன்றைக்கு சமாதானம் கிடைக்கிற இடத்திலே சமாதானத்துக்காய் போக முடியாமல் பிரவேசிக்க முடியாமல் கலக்கத்தோடும் நெருக்கத்தோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் இருக்கிற ஜனமே, நிச்சயமாய் மறுபடியும் ஆலயத்தின் மகிமையை முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமையை பெரிதாக்கி நிச்சயமாய் முன்னால் இருந்ததை பார்க்கிலும் அவன் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை ஆலயங்கள் மேல கர்த்தர் கட்டளையிட்டு தேவ மகிமை அவன் விளங்கி மறுபடியும் தேசத்தின் மேல் கர்த்தர் அவன் சமாதானத்தை கட்டளையிட போதுமானவர். அப்படியே சமாதான பிரபுவாகிய தேவனே, சீக்கிரமாய் உங்கள் நாமம் உயர ஆண்டவரே, எங்கள் ஆலயங்களிலும் எங்களிலும் குடும்பங்களிலும் தேசங்களிலும் ஜனங்களிலும் சமாதானம் பகர உதவி செய்யுங்க என்று ஒரு நிமிஷம் நம் கண்ணீரோடு செபிப்போமா? தேவனே, இந்த வார்த்தை எங்களுக்கு தந்த நல்ல தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் எங்கள் குடும்பங்கள் மேல, எங்கள் வில்லேஜின் மேல, ஆண்டவர் எங்கள் தாலுக்காவின் மேல, எங்களுடைய மாவட்டத்தின் மேல, எங்கள் மாநிலத்தின் மேல, எங்கள் ராஜ்யத்தின் மேல, 5 கண்ட ராஜ்யத்தின் மேலையும் ஜனத்தின் மேலையும் உங்க சமாதானத்தை கூறுகிறோம். பட்டணத்தின் மேல் கூறுகிறோம், உங்க நாமம் மகிமை பெற செய்வீராக. அப்படியே பாத்திரவான்களாய் இருந்து அனுபவிக்க கிருபையை தாருங்க. மகிமை எல்லாம் எங்கள் தேவன் ஒருவருக்கு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.